குலதெய்வம் சித்தர்களின் பார்வை விரிவு கருதி சுருக்கப்பட்டது. நாம் பலருக்கும் குலதெய்வம் என்றொன்று இருக்கும். காலத்தின் கோலத்தால் அதை மறந்து போனவர்களும் உண்டு. இந்த குலதெய்வம் என்றால் என்ன என்பதை பார்க்கும் முன் ஆதி சித்தனாம் சுப்பிரமணியன் சொல்வதை கேட்போம். தேனடா தேட் கொடுக்காம் குலதெய்வந்தான் சீவனிலே சிவனிலையும் அதுவேயாகி என்று சுப்பிரமணிய ஞானம் என்னும் நூலில் ஆறாவது பாடலில் கூறுகிறார். தேள் கொடுக்கை போன்ற உருவம் என்றும் தேள் கொடுக்கின் விஷம் எவ்வாறு கொட்டினவுடன் வலி ஏற்படுத்துமோ அதுபோல வீரியம் உள்ளது என்றும் கூட அர்த்தம் கொள்ளலாம். தேளிற்கு எவ்வாறு அதன் கடைசி நுனியில் வீரியம் உள்ளதோ அதுபோல ஆதியிலே என்றும் கொள்ளலாம். அது நிற்க இளநன்னம் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள்ள 223 சலம் பற்றி சால்பில செய்யார்மா சற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பார். நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனேக் குலத்தின்கண் ஐயப்படும். நிலத்தில் கிடந்தமே கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார்வாய்ச் சொல் நலம் வேண்டின் நானுடமை வேண்டும் குலம் வேண்டேன் வேண்டுக யார்க்கும் பணிவு குடிமை என்னும் அதிகாரத்தில் குலத்தைப் பற்றி வள்ளுவர் சொன்னது. இவர் சொல்வதெல்லாம் நமது உடலிலும் செயலிலும் வெளிப்படையாகத் தோன்றும் மூதாதையர் சுவடுகள். நாம் நமது பிள்ளைகளிடம் விட்டுச் செல்லும் சுவடுகள் பற்றியவை. எம் சாதி இனம் என்றெல்லாம் நாம் ஆதி மறந்து மார்த்தட்டிக் கொள்வது சீவனிலே சிவனிலையும் அதுவேயாகி என்பதில்தான் நாம் அறிய வேண்டிய உண்மை இருக்கிறது. சீவநிலையாகவும் அதாவது நம்முள் வாழும் உயிராகவும் சிவநிலையாகவும் அதுவே சிவம் பரம் இறையாகவும் என்று பொருள். அப்படியானால் நாம் உயிர் என்பது சீவன், பிரபஞ்சம் முழுவதும் இருப்பது சிவன், இந்த இரண்டும் ஒன்றே, அதுவே குல தெய்வம். அதற்படி தந்தை தாய் கருவதனை லுதித்த வாரன் தாரணியில் கருத்திரண்டு பிறந்த வாரம் ஞானம் எட்டியான் தந்தையும் தாயும் புணர்ந்து உயிர் உருவானது என்பதுதான் சித்தர்கள் பலரும் சொல்லும் பிறப்பின் இரகசியம். தந்தையாய் கருவதனில் உதித்த வாரி என்கிறார். எந்தந்தையே நானாக உருவெடுத்திருக்கிறார். அப்படியானால் நாம் நம் தந்தை தாயிடம் இருந்து உயிர் பெறுகிறோம். அவர்கள் பாட்டன் பாட்டியிடமும் அவர்கள் அவர்களின் முன்னோர்களிடமும் தான் உயிர்தானம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி குல வழியாக நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவனே குலதெய்வம். யாரவர்? நம் பாடடனும் பூட்டனும் முப்பாட்டனும் அழிந்துவிடவில்லை. அவர்கள் நம்முள்ளே உயிராக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தோமானால் இன்னொரு இரகசியத்தையும் உண்மையையும் நாம் அறிய முடியும். பின்னோக்கி 1000 ஆண்டுகள் சென்றால் ஆதியில் மனிதம் தோன்றிய காலத்து ஒருவனே நம் அனைவரின் மூலமாக இருக்க முடியும். அவன் அழிந்து விடவில்லை. அவனே நம் அனைவரின் உள்ளம் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆன்மா. அதனால்தான் ஆன்மாவே இறைவனென்று அறிய வேண்டும் என்று சுப்பிரமணியர் தம் ஞான நூலில் பாடுகிறார். இதைத்தான் திருமூலரும் புலம் ஐந்து புழைந்து புல் சென்று மேயும் நிலமேந்து நீரேந்து நீர்மையும் ஐந்து குலம் ஒன்று கோல் கொண்டு மேய்ப்பான் ஒருவன் உலம் வந்து போம்மொழி 9 ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகுங்கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்தே மீனே எல்லாம் பஞ்சபோதம் என்றவர் நாமெல்லாம் ஒரே குலம் நம்மை மேய்ப்பவன் ஒருவன் என்கிறார். நமக்கு யாரும் மூலத்தை அதன் வழி வழி பரம்பரையே குறிப்பாக எழுதி வைக்கவில்லை. எழுதி வைப்பது சாத்தியமும் இல்லை. நமது முன்னோர்களும் ஒரு 6-7 தலைமுறைக்குத்தான் ஞாபகம் வைத்திருக்கின்றனர். அதனால் பாட்டனின் பெயரை பிள்ளைக்கு வைக்கும் பழக்கம் இன்றும் கூட காலத்தால் அழிந்து போகாமல் உள்ள கிராமப்புறங்களில் காணலாம். முன்னோர்களின் சமாதியை வழிபடுவதும் அவர்கள் பயன்படுத்திய சூலாயுதம் வேலாயுதம் கத்தி அரிவாள் போன்றவற்றை நட்டு வைத்து வணங்கும் முறையும் நம்மிடையே காணப்படுகிறது. இதைத்தான் அவரவர்கள் குலதெய்வமாக வணங்கி வருகிறார்கள். உண்மையில் குலதெய்வமாக வழிபட வேண்டியவர்கள் நம் முன்னோர்களே. என்ன செய்வது, என் தாத்தாவைப் போலவே அடியேனும் இருப்பதாக பெருமையாக எங்கப்பன் சொல்வதன் அர்த்தம் உங்க பரம்பரையும் உங்களைப் போலத்தான் ஊதாரியா
என்று மனைவி கேட்டபோதுதான் விளங்கியது.